வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இதில் எடுத்துக்காட்டு 4 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஐ பொது வித்தியாசமாக கொண்டு a1 a2 a3 extra an ஒரு கூட்டுத்தொடர் எனில் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 1 + a1 a2 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 1 + a2 a3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 1 + an × an − 1 = an − a1 / a1 × an என நிறுவுக. பாருங்கள், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைனாலே அது பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அந்த பொது வித்தியாசம் தான் டின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த வலது பக்கத்தை நம்ம ஈஸியாக நிரூபிச்சிடலாம். சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல டீன்ற பொது வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொது வித்தியாசம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், கூட்டுத்தொடர் வரிசையில் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டாவது உறுப்பு a2லேருந்து முதல் உறுப்பு a1-ஐ மைனஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன செய்வோம், மூன்றாவது உறுப்பு a3லேருந்து ரெண்டாவது உறுப்பு a2-ஐ மைனஸ் பண்ணுவோம். இதே மாதிரி என்ன செய்வோம் பாருங்கள், கடைசியில் ஏஎன்னுலேருந்து எதை மைனஸ் பண்ணுவோம், ஏஎன்னுக்கு முன்னால் என்ன இருக்கும், என்னை விட கம்மியான ஒரு உறுப்பு இருக்கும் இல்லையா, அதாவது இங்கே 10 அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன இருக்கும், 9 இருக்கும், அதாவது 10 − 1. அது நம்ம எப்படி எழுதலாம், n − 1. இங்கே 10 இருந்துச்சுன்னா இங்கே 10 − 1, இங்கே n இருக்குது அதனால் n − 1. சரியா, இப்போ பாருங்கள், இந்த டிக்கெல்லாம் நம்ம மதிப்பை மாற்ற போகிறோம். முதல்ல நம்ம இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிட்டோம், ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்கள், டிக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்குது, a2 − a1 a3 − a2, அதுக்கடுத்து என்ன இருக்குது, a4 − a3, அதுக்கடுத்து என்ன இருக்குது, a5 − நிறைய இருக்குது. இங்கே a1 a2 இருக்கிறதுனால இந்த a1 a2 இருக்கிறத நம்ம மாற்ற போகிறோம். என்னது, a2 − a1 டிக்கு பதிலாக a2 − a1 / 1 + இங்கே என்ன வரும் பாருங்கள், a1 a2. சரியா, அதுக்கடுத்தது ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி, இங்கே என்ன இருக்குது, a2 a3 இருக்கா, அப்போ அந்த இருக்க மாதிரி எழுதிக்கலாம், a3 a2 இருக்கா, a3 − a2 / 1 + a2 a3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், n − 1 இருக்கா, அப்போ இந்த n − 1 தான் மாற்றிக்கலாம். எதுக்கு பதிலாக, டிக்கு பதிலாக an − an − 1 / 1 + an × an − 1. சரியா, ப்ராக்கெட்டை கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த இடத்துல இது என்ன ஃபார்முலான்னு இந்த ஃபார்முலா நான் உள்ளே எழுதி காமிச்சிட்றேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் a − tan inverse of b = tan inverse of a − b by 1 + ab. இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. ஃபார்முலா சைடில் எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நான் உள்ளே எழுதி காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு டேன் ஆஃப் பாருங்கள், டேன் இன்வர்ஸ் பாருங்கள், ஏக்கு பதிலாக a2 பிக்கு பதிலாக a1 பாருங்கள், 1 + ஏக்கு பதிலாக a2 பிக்கு பதிலாக 2 1 தான், ஏபினாலும் பிஏனாலும் 1 தான். அப்போது இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, a2 பிக்கு பதிலாக a1. அப்போ ஃபார்முலா எப்படி மாறும் பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக a2, அதுக்கடி இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, a1. சரியா, இப்போ இந்த இதுக்கு வாங்க, ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதே ஃபார்முலா தான், ஏக்கு பதிலாக a3 பிக்கு பதிலாக a2. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் பாருங்கள், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, a3 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, a2. சரியா, ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இதே ஃபார்முலா தான், ஏக்கு பதிலாக an பிக்கு பதிலாக an − 1. சரியா, அப்போ பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, an, அதுக்கடுத்தது இதில் இருக்க மைனஸ்
tan inverse of b. B க்கு பதிலாக என்ன இருக்குது? an minus 1. an minus 1. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த தொடரில் இந்த வரிசையில் இங்கே முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் பாருங்கள், இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இந்த உறுப்பும் அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டாவது உறுப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும், மிச்சம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ த்ரீ, அதுக்கு இந்த எக்ஸட்ரா இருக்குல்ல, எக்ஸட்ராவில் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ த்ரீ இருக்கும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ என் மைனஸ் ஒன், இது உள்ள அந்த எக்ஸட்ராவில் இருக்கும், அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல முதல்ல இருந்த ரெண்டாவது உறுப்பும் கடைசியிலிருந்து ரெண்டாவது உறுப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும், மிச்சம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், எப்படி சார் முதல்ல இருந்து ரெண்டாவது உறுப்பும் கடைசியிலேருந்து ரெண்டாவது உறுப்பு இதை தவிர மிச்சம் எல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எண்ணுக்கு பதிலாக நம்ம நாலுன்னு பிரதியிட போகிறோம். பாருங்கள், இது எல்லாமே அப்படியே வந்துடும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஒன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ, அதுக்கடுத்து என்ன நாலு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸட்ரா வராது, ஏன்னா நாலே நாலு உறுப்பு தான் இருக்குது. இங்கே எண்ணுக்கு பதிலாக நாலு, அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான்கு. இங்கே என்ன செய்ய போகிறோம், நாலு பிரதிடும், நாலு மைனஸ் ஒன்று மூணுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு முதல்ல இருந்து ரெண்டாவது உறுப்பு கடைசியில் இது மட்டும்தான் கேன்சல் ஆகுது, மிச்சம் எல்லாமே கேன்சல் ஆகும். பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டூ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ, கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ எது மட்டும்தான் இருக்குது, முதல்ல இருந்து ரெண்டாவது உறுப்பு கடைசியிலேருந்து ரெண்டாவது உறுப்பு இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான், இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எக்ஸாமில் எழுத வேண்டாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பு நம்ம கணக்கு அப்படி கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், ஈக்குவல் டு கேன்சல் ஆனது போக மிச்சம் என்ன இருக்குது, டேன் ஆஃப் இதுவும் மிச்சம் இருக்குது, இதுவும் மிச்சம் இருக்குது இல்லையா, அப்போ இது ப்ளஸில் இருக்குது, இதை முதல்ல எழுதிடுவோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் an, இது மைனஸ் இருக்குது, ரெண்டாவது எழுத போகிறோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஒன் சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இது தான், இதே ஃபார்முலா தான், ஈக்குவல் டு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப், பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ஒன்று ப்ளஸ் ஏபி. பாருங்கள், டேன்ஸ் ஆஃப் ஏ, ஏக்கு பதிலாக ஏஎன் மைனஸ் பி, பிக்கு பதிலாக ஏ ஒன் பை ஒன்று ப்ளஸ் ஏ, ஏக்கு பதிலாக ஏஎன் இன்ட்டு பி, பிக்கு பதிலாக ஏ ஒன் சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இந்த டேனும் டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும், கேன்சல் என்ன வரும், ஏஎன் மைனஸ் ஏ ஒன் பை ஒன்று ப்ளஸ், இதை நீங்கள் ஏஎன் இன்ட்டு ஏ ஒன் எழுதினாலும் சரி, இல்லை புக்கில் இருக்க மாதிரி ஏ ஒன் இன்ட்டு ஏஎன் எழுதினாலும் சரி, இதுதான் நமக்கு தேவையான வலது பக்கம் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைட் என்பது நிறுவப்பட்டது, என்பது நிறுவப்பட்டது சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.